எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அதுக்கு ரெண்டு நிலைமைகள்லாம் என்ன படிக்கட்டுகள், படிக்கட்டுகள் சரியா இல்லை வார்த்தை. முதல்ல ஒருத்தர் கொடுக்குறாரு, ரெண்டாவது வந்து பெற்றவர்கள் பெற்றுக்கொள்ளணும், அப்போதான் அந்த ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகும் இல்லையா. ஃபார் எனி திங் இஃப் யூ ஆர் டூயிங் சம்திங் மீன்ஸ் தேர் ஆர் டூ திங்ஸ், ஒன் இஸ் பிகினிங், அனதர் ஒன் இஸ் எண்ட். செகண்ட் ஒன் இஸ் தி பர்பஸ் சர்வ்டு, ஃபஸ்ட் ஒன் இஸ் ட்ரைங் டு டூ பர்பஸ். நோக்கத்தை ஏற்றுக்கொண்டு முதல்ல காரியம் பண்ணுறாங்க, அந்த நோக்கம் நிறைவேற்கணும், அது ரெண்டாவது இல்லையா. பால்காரன் பால் கொண்டு வந்து கொடுக்குறார், நல்ல பால், ஃபஸ்ட் கிளாஸ் பால், ஆனால் நம்மளுடைய பாத்திரம் நல்லா இல்லை, அப்போ என்ன ஆகும்? எந்த அளவுக்கு நல்லா இருக்கின்ற பாலாக இருந்தாலும் அந்த பால் கெட்டு போயிடும் இல்லையா. அதுபோல் ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம புரிஞ்சுக்கணும் அதனுடைய பர்பஸ், நோக்கம் என்ன, அந்த நோக்கம் நிறைவேறணும் இல்லையா. இப்போ நம்ம எல்லோரும் பகவான்கிட்ட வருகிறோம், பிரதீப் நீ வந்து உன்னுடைய முதுவை பகவானுக்கு காமிக்கிறேன், தட் இஸ் நாட் குட். அப்படி என்றால் பகவான் உன்னுடைய சொல்லு, உன்னுடைய காரியம், உன்னுடைய கருணை தேவையில்லை என்று அர்த்தம். இங்கே கூட உட்காரணும், நோ ப்ராப்ளம். அது பகவானுக்கு முதுவு காமிக்க கூடாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்டு, நம்ம எல்லோரும் இப்போ பார்த்தாக்க எல்லாம் பிளாக் 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 ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கோம். பிளாக் இஸ் நாட் அட் ஆல் பிளீசிங் கிருஷ்ணா. கிருஷ்ணா இஸ் பிளாக், வி ஆர் காம்படிட்டிங் கிருஷ்ணா. கிருஷ்ணரோட நம்ம சண்டை போட்டு இருக்கிறோம், நீ கருப்பாக இருக்க அழகாக இருக்கிற, நான் பாரு கருப்பாக இருந்தாலும் நான் அழகாக இருக்கிறேன். ஈவன் டார்க் கலர், டார்க் க்ரீன், டார்க் ரெட், டார்க் ப்ளூ, தட் ஆல்சோ நாட் குட். வி கேன் நாட் ப்ளீஸ் கிருஷ்ணா, த பர்பஸஸ் சர்வாகாது இல்லையா. அதனால் லைட்டை இருக்கிறவர்கள் பகவான்கிட்ட வரும்போது அவருக்கு திருப்திகரமாக நம்ம நடந்துக்கணும், அப்போ அவர் வந்து ஹை லெவல், அவர்கிட்ட நம்ம பிறகணும், அவர்கிட்ட நம்ம பிறகணும் என்றால் அவருக்கு நம்ம குறிஞ்சு போகணும். ரெண்டாவது இந்த ஆடைகள், இந்த ட்ரெஸ் பண்ணுறது உடம்புல நம்மளுக்கு, அது என்ன சொல்கிறது, நம்மளுடைய உடலில் இருக்கிற புலங்கள், அதுக்கு நம்மளுக்கு டைட் ட்ரெஸ் தேவை. மர்மாவயம், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு மர்மாவயங்கள் இருக்கும் இல்லையா. மர்மாவயங்கள் என்ன தமிழ் ஏற்பட்டு சொல்ல, நல்ல ஒரு விதத்தில் மறைக்கப்பட வேண்டிய அவயங்கள், அதனாலே அதுக்கு டைட் ட்ரெஸ் போடணும். அதுக்கு பேர் தான் இன்னர் கார்மெண்ட்ஸ் அல்லது அண்டர் கார்மெண்ட்ஸ். சாதாரண இன்னர் கார்மெண்ட்ஸ் இஸ் தி காமன் நேம். அந்த இன்னர் கார்மெண்ட்ஸ் வெளியே அதுக்கப்புறம் தெரியக்கூடாது யாருக்குமே. அந்த டைட்டாக போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு இன்னும் தெரியக்கூடும். அதனால அந்த இன்னர் கார்மெண்ட்ஸ் மேலே அவுட்டர் கார்மெண்ட்ஸ் நம்ம போடுறோம், அது வந்து லூஸாக இருக்கணும், டைட்டாக இருக்கின்ற பாகங்கள் எதுவுமே தெரியக்கூடாது. தட் இஸ் தி மெத்தட். ட்ரெஸ் நம்ம பண்ணிக்கிறது அடுத்தவங்களுக்காக ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், இல்லாட்டி வில் கெட் பொல்யூட்டட், வில் கெட் டேமேஜ்ட் இல்லையா. சாப்பிட்றது மட்டும் நம்மளுக்காக நம்ம சாப்பிடணும், ட்ரெஸ் வந்தது பகவானுக்கு விருப்பப்படி இது பண்ணணும். அதனால நம்ம உடம்புல சில மர்ம அவயங்கள் இருக்குது, அதுக்கு டைட் ட்ரெஸ் தான் தேவை, அது நம்ம டைட்டாக போட்டுக்கணும். அந்த டைட்டாக இருக்கின்ற அவயங்கள் தெரியவே கூடாது அவ்வளோ வெளியே இருக்கிறவங்களுக்கு, அதற்காக லூஸ் ட்ரெஸ் போட்டுக்கணும். இந்த கருப்பு ட்ரெஸ் எல்லாம் மாற்றினா, கருப்பு ட்ரெஸ்ஸே இருக்கக்கூடாது, எந்த அளவுக்கு முடிஞ்சோ அந்த அளவுக்கு லைட் கலர்ஸ், ஒயிட் இஸ் த பெஸ்ட். பிளாக் வந்து துக்கத்துக்கு கூட சரி,
துக்கம், நான் துக்கத்தில் இருக்கிறேன். கிருஷ்ணகிட்ட சொன்னான், துக்கத்தில் இருக்கிறேன் என்றால் கிருஷ்ணா இஸ் நாட் ஹாப்பி. ப்ளீஸா, நான் துக்கத்தில் இருக்கிறேன் கிருஷ்ணா என்றால் என்ன அர்த்தம்? இன்னொரு அர்த்தம் என்ன? கிருஷ்ணரை நாம் புரிஞ்சிக்கவில்லை என்று அர்த்தம். கிருஷ்ணர் சொல்ற, நீ என்ன புரிஞ்சிக்கவில்லை, உனக்கு அந்த துக்கத்தை கொடுத்தது நான் தான். ஏன் போன வாரம் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிடுச்சு. அதிலாபாதில் இருக்க ஒரு டிவோட்டி ஆஃப் ஃபேமிலி அவரே ட்ரை பண்ணிட்டு வந்துருக்கிறாரு. ஹைதராபாத் டு அதிலாபாத் போயிட்டு இருக்கிறாரு. கார் ரொம்ப ரோல் ஆயிடுச்சு, போயிட்டாங்க. அதில் அவங்க அம்மா அப்பா உடனே போயிட்டாங்க. அவரும் அவங்க தம்பி, அவங்க ரெண்டு பேருக்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக இது இன்ஜுரிஸு. அவர் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, அவங்க தம்பி ஒய்ஃபுக்கு ரொம்ப இது மல்டி ஃப்ராக்சர்ஸ். அவங்க பொண்ணு கூட, ரெண்டாவது பையனுடைய பொண்ணுக்கும் அதே மாதிரி. அவெல்லாம் ஹைதராபாத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அவர்கிட்ட நான் பேசினேன் அப்புறம் அடுத்த நாள் நான் சொன்னேன், ஐயா உனக்கு எந்த விதத்தில் உனக்கு கஷ்டங்கள் வந்திருக்கு, இருந்தாலும் ஒரு அது என்ன சொல்ல புரியல, நிந்தா பகவான் மேல நிந்தை சொல்லக்கூடாது. ஒரு ஆஃப் அன் அவர் பேசினேன் அவரோட. இவ்வளவு நடந்திருந்தாலும் பகவான் மேல ஒரு சொல்லு சரியா சொல்லவில்லை என்றால் இதுக்கு மேல கஷ்டங்கள் நம்மளுக்கு வரும். அவ்வளவு கஷ்டத்தில் அவர் இருக்கிறாரு. அவருக்கு நான் சொல்ற உபதேசம் பாருங்க. நான் முதல்ல அவர் மாமியார் மாமனாரோட பேசினேன், அதுக்கப்புறம் டிவோட்டி செல்வரோட நான் பேசிட்டே இருந்தேன் நிறைய பேரோட. அதுக்கப்புறம் அவரே எனக்கு அப்புறம் ஃபோன் பண்ணாரு. அவர் சொன்னேன், ராமாயணத்துல ராமர வனவாசத்துக்கு போனா, பாரதத்திலே இவங்க பாண்டவர்கள் வனவாசத்துக்கு போனார், ஆனால் ஒருத்தர் கூட பகவான் மேல எந்த விதமான குற்றம் சொல்லவில்லை. புரியுதா? நம்மளுக்கு எவ்வளவு துக்கம் இருந்தாலும் அந்த துக்கத்துக்கு பகவான்கிட்ட முன்னால எனக்கு இந்த நீ என்ன எனக்கு உதவி பண்ணு, துக்கத்தை யார் தெரிவிக்கிறா அவங்க டிவோட்டிஸ் இல்லை, அவங்க எல்லாம் மெட்டீரியலைஸ் தான். புரியுதா? துக்கத்தை கொடுத்தவர் அவர் தான். எதற்காக கொடுத்தாரு? நம்மளுடைய உணர்வுக்காக. நம்ம அதை ரியலைஸ் பண்ணணும், நம்ம பண்ண குற்றத்தை நம்ம ரியலைஸ் பண்ணணும். நம்ம என்ன குற்றம் பண்ணுறோமோ அதுக்காக அவர் அந்த மாதிரி கொடுத்தாரு. அவர் ஆல்சோ வெரி வெரி ஹாப்பி. நான் அவரோட பேசுறாரு, நன்றாக புரிஞ்சுக்கணும். அவர் ஒருத்தரே நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் சமைப்பார். போனவன் முதல் முதல்ல எங்கள் டாக்டர் அங்கே போனும்போது ஒரு மாதம் நான் அங்கேயே இருந்தேன். தாமோதர ஆற்றுல நிறைய நாள் இருந்தேன். அவங்க ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் பண்ணாங்க விசாகப்பட்டினத்தில் இருந்து. அந்த ரொம்ப நாள் நான் அங்கே இருந்தேன். தாமோதர ஆற்றுல ஒவ்வொரு நாள் 30 நாள் அவரே பிரசாதம் பண்ணலாம் எல்லோருக்காக வந்தார். 200-300 பேர் அந்த அளவுக்கு அவர் நல்ல பணக்காரர் தான். எல்லாம் பண்ணுவார், நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் பண்ணுவார் பகவானுக்காக. அவருக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு என்றால் எல்லோரும் நீங்கள் நம்ம 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 எந்த அளவுக்கு இருக்கு, நம்ம எந்த அளவுக்கு பகவானுக்காக பண்ணுறோம். அவர் சமையலெல்லாம் நல்லா பண்ணுவார் இல்லையா? அந்த மாதிரி ஆளுக்கு அவர் நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிரைவர் கூட. ஸோ ஏதாவது எப்பாவது நம்ம நடக்கும், நம்மளை நம்ம சோ எக்ஸ்பெக்ட்னு நினைக்கக்கூடாது. ஏதாவது நடக்கும், பகவான் மேல மட்டும் ஒரு குற்றம் கூட சொல்லக்கூடாது. எந்த நிலைமையிலும் நம்ம பகவான் மேலேயும் வேற யார் மேலேயும் குற்றம் சொல்றோமோ பகவானுக்கு விருப்பம் இருக்காரு. அடுத்தும் இல்லை கூட, அவரால் எனக்கு இந்த மாதிரி நடந்த கிருஷ்ணகிட்ட நம்ம சொன்னாலும் கிருஷ்ணா இஸ் நாட் ஹாப்பி. அவரால் எனக்கு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு காரணம் அவர் தான். இது எந்த அளவுக்கு நம்ம மனசில் வச்சுக்கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போகிறோமோ, பகவானுக்கு எப்படி இருக்கோ அப்புறம் மாதிரி நம்ம அவர் எதிர்க்க போகணும். அவருக்கு தேவையை இஷ்டமில்லாத நிலைமையில் நம்ம இருந்து போகக்கூடாது இல்லையா? எந்த அளவுக்கு எந்த இது நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் நம்மளுடைய காரியம் ஒன்று கூட நிறைவேறாது. நன்றாக புரிஞ்சுக்கணும். திருத்தராஷ்டர்கிட்ட எழுதியிருக்கிற சஞ்சய கடைசியில் என்ன சொல்கிறார், அவருடைய
ஒப்பீனியம் அர்ஜுன் பத்தி என்ன சொல்றாரு? ரொம்ப எக்ஸ்பெக்ட் அவர். அவர் அடிச்ச அடியிலே பேர் என்ன, அவருடைய தலை போயிட்டு அவர் அப்பா மேல போய் விடும். ஜெயத்ரதா இல்லையா, எவ்வளவு எக்ஸ்பெக்டா இருக்குன்னா அந்த மாதிரி நடக்கும் யோசிச்சு பாருங்க. அவர் பண்றார் இருந்தாலும் ஆக்சுவலா பண்டவர் கிருஷ்ணா. எவ்வளவு எக்ஸ்பெக்ட் தனுத்தாரியா இருந்தாலும் அவர் யுத்தத்துக்கு போகும்போது அவரே அவருடைய ரத்தத்தை ஓட்ட முடியாது. நன்றாக யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட். கர்ணா இஸ் ஆல்சோ வெரி, கர்ணா இஸ் பெட்டர் தென் அர்ஜுனா கூட சொல்லலாம். இருந்தாலும் கர்ணாவுக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டாக இருந்தாலும் அவருக்கு யார் வந்தார்? சல்யரை, சல்யா. சல்யாவுக்கு விருப்பம் இல்லை. கர்ணா இஸ் கிரேட், கிரேட் டார்ச்சர் இல்லையா. இருந்தாலும் அவருடைய சாரியட்டியா சல்யா அவர் மனசு அறியாது. கர்ணனுக்கு கஷ்டம் கொடுக்குறவேன்னு நினைச்சான். அதனால கர்ணா என்னாட்டான், போயிட்டான். அவர் ரத்தம் போயிடுச்சு இல்லையா, கீழே உயர்ந்துடுச்சு. எவ்வளோ எக்ஸ்பெக்டாக தான் ஆகலை. அதே பாருங்க அர்ஜுனா, அர்ஜுனா கூட இஸ் குட். ஆனால் அர்ஜுனுக்கு எதிர்க்க இருக்கிற பீஷ்மா, பீஷ்மரை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. பீஷ்மருக்கு அர்ஜுன் மேல ரொம்ப அன்பு, அவங்க ரெண்டு பேருக்கு போராட்டம். பீஷ்மரே தோத்தடிக்க முடியவே முடியாது. அக்குரு துரோணாச்சாரியா கிருப்பாச்சாரியா அத்தனை பேர் இருக்கிறாங்க. அர்ஜுனன் எவ்வளோ எக்ஸ்பெக்டாக இருந்தாலும் அவருக்கு என்ன அது நடக்க வைக்கிறவர் கிருஷ்ணா. கிருஷ்ணா சொல்கிறார், ஐயா நான் உனக்கு ரதசாரதியாக இருக்கிறேன். ரதசாரதியாக அவர் இருக்கிற போது தான் அர்ஜுனன் பீஷ்மரும் வெல்லாம் துரோணாச்சாரியும் வெல்லாம் கிருபாச்சாரியும் வெல்லாம். நன்றாக யோசிச்சு பாருங்க நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டாக இருந்து ஒரு மாதத்துக்கு 10 லட்சம் நான் சம்பாதிக்கிறேன் என்றாலும் நம்மளுக்கு ஓற்றவர் அவர் தான். அவர் நம்ம வந்து ஜஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கணுமே தவிர அவரே தான் நம்ம இது பண்ணணும். அவர் தான் டாப் மோஸ்ட். மற்ற பரதரம் அவர்கிட்ட வரும்போது நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம தாழ்மையாக இருக்கணும். அவர் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி நம்ம இருக்கணும். அப்போ தான் உலகத்தில் எந்த விதமான கஷ்டங்கள்லையும் நமக்கு வரவே வராது. இது நம்ம புரிஞ்சு கொள்ளாமல் நிறைய நிறைய தவறுகள் பண்ணி கொண்டு இருக்கின்றோம். நினைக்கிறோம் ஐ ஆம் வெரி எக்ஸ்பெர்ட், ஐ ஆம் ஹெட் ஆஃப் திஸ் ஒன், ஐ ஆம் டைல் ஆஃப் திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன். ராவணாசுரன் அவருக்கு எவ்வளோ அகந்தை தெரியுமா? 9 நவகிரகங்களையும் ஜெயிச்சிட்டாரு. 9 நவகிரகங்களையும் அவர் தன்னுடைய வசத்தில் வச்சிருக்கின்றார். அவர் கண்கள் இது பண்ணாக்க அவங்க எல்லோரும் ஃபாலோ பண்ணுவார். அவன் நினைப்பா எனக்கு மரணம் என்றதே இருக்காது, 9 கிரகங்களும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார். எனக்கு எங்கே மரணம்? எங்க பிள்ளை கூட போயிருக்கலாம், மேகநாத் எல்லோரும் போயிருக்கலாம், கும்பகர்ணனும் சாவை இருக்கலாம், ஆனால் எனக்கு மட்டும் சாவில்லை இல்லையா. நம்ம எல்லோரும் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு மனிதன் இதெல்லாம் யோசிக்கலாம், இந்த விலங்கு யோசிக்காது, பறவைகள் யோசிக்காது, மரங்கள் யோசிக்காது. நம்மளுக்கு பகவானுடைய அங்கம் இல்லையா நம்ம அம்சம். அதனால் பகவானில் இருக்கிற குணங்கள் எல்லாம் ஒரு இதில் லெவலில் நம்மளுக்கு இருக்கு. அதனால நான் எல்லாமே எந்த தான் வெற்றி 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 நினைக்கோங்க. இந்த மனசில் இருக்கின்ற ஆசைகள், இந்த ஆசைகள் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் வெல்லணும் என்ற ஆசை. இந்த ஆசையை பற்றி ஒரு தமிழில் ஒரு சினிமா பாட்டு இருக்கு யாருக்கா, கவர்மெண்ட்டு ஆசை ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே
ஓடப்போலே ஆடிடுவோமே வாய் நாள் இல்லை. நம்ம வாழ்க்கையில் அந்த ஓட்டப்பாதை நம்ம ஆடிட்டே இருக்கோம். வி ஹவ் நோ ஸ்டடி திஸ் ஒன். நம்ம ஆசை, ஆசை வந்து அலைகள் மாதிரி, அலைகளுக்கெல்லாம் நிரந்தரமான இடம் இல்லை. அந்த காலத்தில் பாட்டு பாருங்க எந்த அளவுக்கு அதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் இருந்தாலும், எந்த யூனிவர்சிட்டியில் போய் படிச்சிருந்தாலும், எந்த அளவுக்கு சம்பாதிச்சாலும், நம்ம ஒரு ரதம், அந்த ரதத்துல ரூடானி இல்லையா. அவர் சொல்றாரு உன்னுடைய உடம்பு ஒரு யந்திரம் ஐயா, மிஷின், அது ஓட்டுறவன் நான் தான் கிருஷ்ணா சொன்னார். ஆனால் நம்ம அவரை ஓட்ட வைக்கிறதுல நானே ஓட்டிக்கிறேன்னு இல்லையா. இது நன்றாக நம்ம யோசிக்கணும். எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டா கர்ணன் மாதிரி ரொம்ப கஷ்டம், அவருக்கே போயிடுச்சு, அவருக்கு ரத சாரு வந்து சரியா. அர்ஜுனனை வெல்ல முடியாது, பீஷ்மாவை எல்ல முடியாது. துரியோதனுக்கு அந்த அகந்தை தான், பீஷ்மா என் பக்கத்தில் இருக்குன்னு அதனால எனக்கு தான் வெற்றி. ஆனால் பகவான் இதில் அது அசம்பவம் கூட சம்பவம் ஆகிடும். இது நன்றாக நம்ம யோசிக்கணும். அதனால பகவானுடைய காலத்துக்கு வரும்போது பகவானுக்கு விருப்பம் எப்படி அப்படிதான் நம்ம இருக்கணும். நம்ம விருப்பம் இல்லாமல் வரக்கூடாது. இது எல்லோருக்கும் புரியறதில்லை. இன்னைக்கு நான் சொன்னது நீங்கள் எல்லோருக்கும் சொல்லணும். பிரபுபாதம் அதனாலேயே செயலை எப்படி கற்றுக்கணும்னு சொல்லி கொடுத்தார் அவரே இல்லையா. அதோடய இம்பார்ட்டன்ஸை வந்து புரிஞ்சுக்கணும். இந்த இதுவும் நான் நன்றாக சொல்லியிருக்கிறேன். அது நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரியாக நம்ம இருக்கணும். நம்ம ரொம்ப இது இல்லை, எனக்கு ஒன்றுமே தேவையில்லைன்னு நினைக்கக்கூடாது. அவர்கிட்ட வரும்போது, அவர்கிட்ட நம்ம பெருகணும் என்றபோது நம்ம தாழ்மையுடன் தான் இருக்கணும். நம்மளுடைய அகத்தை நான் 10 லட்சம் சம்பாதிக்கலாம், இருந்தாலும் 10 லட்சம் ஒன்றுமே இல்லை இல்லையா. ராவல் மினிஸ்டர் யாராக இருக்கிறோம் இப்போ வந்து 19ல் நம்மளுக்கு எலெக்ஷன்ஸ் வருது இல்லையா, எல்லோரும் எப்படி எப்படி இருக்கிறாங்க பாருங்க. எந்த அளவுக்கு எது இருந்தாலும் லாபம் இல்லை. அதனால நம்ம எந்த அளவுக்கு நம்ம தாழ்மையுடன் நம்ம நிரந்தரமான இது காரியம் என்னவென்றால் பகவானுக்கு சேர்க்கிறது.